ஷாமி ரீசெண்டாக எம்ஐ ஹொரைசான் அப்படிங்கிற மாதிரி டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேப்டாப்ல ஹொரைசான் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே நேம்லேயே டிவிலையும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த டிவி தீபாவளி ஆஃபர்ல ஆஃபர் பிரைஸ்ல நான் வாங்கியிருந்தேன். இந்த டிவி வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 32 இன்ச்ல 15,000 ரூபாய்க்குள்ள பெஸ்டான ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது, அந்த ஸ்மார்ட் டிவியில் என்ன பிராண்ட் ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்றீங்க, எத்தனை இன்ச் சைஸ்ல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பிராண்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்போ டிவியோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். இதுதான் டிவியோட பாக்ஸ், நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், சூப்பரான பேக்கிங் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா அதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பேட்ச் வால், ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் அசிஸ்டன்ட், இன்பில்ட் க்ரோம் காஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன ஆப் ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார், யூடியூப் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி ரிசீவ் ஆன அடுத்த நாளே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணோடனே நான் டேபிள் மவுண்ட் தான் யூஸ் பண்ண போறேன், அதனால எனக்கு இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நாங்கள் வந்து செக் பண்ணி தான் டிவியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிவியை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணி டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டோ எடுத்துட்டு போனாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே 32 இன்ச் டிவி கொடுத்துருக்காங்க. பேஸ் மவுண்ட்டுக்கு 2 ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய அளவில் மெட்டல் குவாலிட்டிலாம் கிடையாது. ஸோ கீழே போட்டால் உடஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருக்குது பேஸ் மவுண்ட்டு. அதே மாதிரி வால் மவுண்ட்டுக்குன்னு எதுவுமே கொடுக்கல, ஆனால் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த டிவியில் இருக்குது. உங்களுக்கு வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வரவங்ககிட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா வால் மவுண்ட் கொண்டு வந்துருவாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் டிவியை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் டிவியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வாரண்டி கார்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக எப்பயும் போல கொடுக்குற மாதிரி எம்ஐ டிவி ரிமோட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் ரிமோட் தான். இந்த ரிமோட்க்கு பேட்டரி கொடுக்கல, பேட்டரி வந்து நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு 20 ரூபா பேட்டரி கூட உள்ளே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஏவி கேபிளும் உள்ளே கொடுக்கல, நீங்கள் ஏவி கேபிள் யூஸ் பண்ணி ஏதாவது கனெக்ட் பண்ணும் அப்படின்னா கேபிள் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்குது. முதல்ல டிசைன் அண்ட் டிஸ்பிளே பார்த்துட்டு வந்துடும். டிசைன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹொரைசான் மாடல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற டிவிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பெசல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். பெரிய அளவில் வேறு எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. லேட்டஸ்டான சாஃப்ட்வேர், அப்புறம் பேட்ச் வால் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டாப்ல சைடில் ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் பெசல்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாட்டமில் பெருசாக கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்பிளே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் சென்டரில் எம்ஐ லோகோ கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து அப்படின்னா அதில் எல்லா போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று இருக்குது, ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க, இயர்ஃபோனுக்குன்னு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து 3 போர்ட் இருக்குது, அதில் ஆர்க் போர்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டு போர்ட்டுமே 2.0 தான் கொடுத்துருக்காங்க, 3.0 யூஎஸ்பி போர்ட் இல்லை. இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய போர்ட். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 3.7 கிலோகிராம் வருது. நல்ல வெயிட்லெஸ்ஸாகவே இந்த டிவி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விவிட் பிக்சர் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஷார்ப்னஸாகவும் டிஸ்பிளே இருக்குது. நம்ம நேராக நின்று பார்த்தாலும் சரி, சைடாக நின்று பார்த்தாலும் சரி, வியூவிங் ஆங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு டார்க்னஸும் தெரியல. கிட்டத்தட்ட 178 டிகிரி வரைக்கும் கிளியரான வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிவியோட சைடு ஃபுல்லாக போயிட்டால் கூட நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு 160 டிகிரி வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா நல்லாவே வியூவிங் ஆங்கிள் இருக்குது. அதுக்கு மேலே போய் யாரும் அந்த அளவுக்கு சைடில் நின்று டிவியை பார்க்க மாட்டாங்க, மேக்ஸிமம் நேராக அனுப்பாங்க இல்லை சைடில் நின்று பார்ப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது வியூவிங் ஆங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது, பிக்சர் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. யூடியூப்ல நம்ம வீடியோ பிளே பண்ணி பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி வரைக்கும் சப்போர்ட் வருது, ஃபுல் ஹெச்டியில் வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணி பார்க்க முடியுது. ஆனால் டிஸ்பிளே வந்து ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஐ டிவியில் எப்பயும் கொடுக்குற அதே ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இங்கே வந்து பேட்ச் வால்க்கு ஒரு மெனு மாதிரியான பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இப்போ எம்ஐ அப்படின்னு அவங்களுடைய லோகோ மாற்றிருக்காங்க. பேட்ச் வால் யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பட்டன் இருக்குது, அப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு போகிறது, அப்புறம் பேக் பட்டன். கீழே பார்த்தா அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம்க்குன்னு டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது, அப்புறம் நேவிகேஷன் ஸ்கீ இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது, பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இவ்வளோ தான் ரிமோட்டில் இருக்குது. இதில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு குறை என்னன்னா யூடியூப்க்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் கொடுக்கலாம். ஏன்னா இந்த டிவி வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய பேர் வாங்குவாங்க, எல்லாருமே ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன்
வச்சிருக்க மாட்டாங்க அதுல அதிகம் கண்டென்ட்டும் பார்க்க மாட்டாங்க டிவில கேபிள்ல பார்ப்பாங்க அதுக்கு அடுத்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படினா அவங்க பார்க்கிறது யூடியூபா தான் இருக்கும் சோ அதனால யூடியூப்க்கும் ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருந்தாங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கறத தான் என்னோட கருத்து ஆனா இவங்க பிரைம் Netflix அதுக்கு மட்டும் தான் கொடுக்கறாங்க மூணாவது அந்த பட்டனும் சேர்த்தாங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும் மத்தபடி ரிமோட்ட பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ரொம்ப சூப்பரா வொர்க் ஆகும் ஆனா பேட்டரி மட்டும் அவங்க உள்ள கொடுக்கல டிவியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது 1GB RAM கொடுத்திருக்காங்க 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருந்தாலுமே OS apps இதெல்லாம் போக 4.2GB அவேலபிளா இருக்குது இதுல processor அப்படினு பாக்கும்போது ஒரு quad core processor யூஸ் பண்ணிருக்காங்க arm logic A53 cortex யூஸ் பண்ணிருக்காங்க சோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரளவு டீசன்ட்டா இருக்கு அப்படினு சொல்லலாம் நான் பெரிய அளவுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கல நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஆப் எல்லாமே ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்த்தா எந்த ஒரு லாகும் இல்லாம ஸ்மூத்தா ப்ளே ஆச்சு பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் செக் பண்ணல உங்களுக்கு தேவை அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படினா அது தனியா செக் பண்ணி டீடைலா இன்னொரு ரிவ்யூ போட முயற்சி பண்றேன் இதுல GPU Mali 450 யூஸ் பண்ணிருக்காங்க EMMC சப்போர்ட் இருக்குது பட் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அபிஷியலா மென்ஷன் பண்ணல இதுல சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 9 கொடுத்திருக்காங்க ப்ளே ஸ்டோர் அக்சஸ் பண்ணிக்க முடியுது நிறைய ஆப் வந்து அவேலபிளா இருக்கு அது போக பேட்ச் வால் கொடுத்திருக்காங்க எம்ஐல நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் அப்படினா பேட்ச் வால் சொல்லலாம் ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் பாக்குறவங்களுக்கு பேட்ச் வால் வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நீங்க எல்லா OTT பிளாட்ஃபார்மும் சேர்த்து ஈஸியா வந்து அதுல சர்ச் பண்ணிக்க முடியும் நீங்க ஏதாவது ஒரு மூவி சர்ச் பண்றீங்க அப்படினா என்ன OTT பிளாட்ஃபார்ம்ல இருக்குது அப்படிங்கறத அது சர்ச் பண்ணி காமிச்சிரும் லேட்டஸ்டான மூவி ரிலீஸ் இதெல்லாம் பேட்ச் வால்ல லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் அதிகமா பாக்குறவங்களுக்கு இந்த பேட்ச் வால் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பேட்ச் வால டிஃபால்ட் லான்ச்சராவும் செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இது போக Netflix பிரைம் ஹாட்ஸ்டார் YouTube இதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டா வந்தது அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது வீடியோ குவாலிட்டியும் நல்லா சூப்பராவே ஒரு கலர்ஃபுல்லாவே இருக்குது இதுல ஆடியோ குவாலிட்டி அப்படினு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க 10 வாட் ஸ்பீக்கர் தான் ரெண்டு ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது ஒரு 20 to 25 வச்சோம் அப்படினா நல்லாவே சவுண்ட் கேக்குது நல்லா கிளியரா இருக்குது மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குது நல்லா லவுடாவும் கேக்குது அப்படினு சொல்லலாம் 25 க்கு மேல போகும்போது ஆடியோ நல்லா லவுடா இருந்தாலுமே ஒரு கிளியரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அதனால ஒரு 20 to 25 யூஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ரூம்க்கு நல்லா லவுடா ஒரு டீசன்ட்டான ஆடியோ குவாலிட்டி இருக்கு நீங்க பெரிய அளவுல நல்லா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு லவுட்னஸ் கொடுத்துருக்காங்க ஆனா கிளியரான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 25 க்கு மேல போகும்போது கிடைக்க மாட்டேங்குது பட்ஜெட் செக்மெண்ட் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம் சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பார்க்கும்போது இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ரொம்ப சின்ன பெசல்லெஸ்ல நீங்க டிவி வேணும் அதுவும் எம்ஐ டிவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த டிவி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வாங்கினது வந்து ஆஃபர்ல 10,500 பிரைஸ் செக்மெண்ட் வாங்கினேன் இப்போ வந்து 14,000 பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணிருக்காங்க அந்த பிரைஸ்க்கும் இந்த டிவி ஒர்த் அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னும் பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா வேணும் கொஞ்சம் ஓல்டு மாடலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இன்னும் பிரைஸ் கம்மியாவே எம்ஐ டிவி வந்து அவைலபிளா இருக்கு போன வருஷம் லான்ச் பண்ண டிவி எல்லாமே அது தேவைனாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல லேட்டஸ்டான மாடல் ரொம்ப பெசல்லெஸ் டிஸ்பிளேவா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாய்ஸ் வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும் சோ பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ எம்ஐயோட இந்த ஹொரைசான் டிவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நீங்க யாராவது பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க யாராவது டிவி வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி லேட்டஸ்டான நிறைய கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸ் எல்லா சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன் பாய்